அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் துளசி செடி வைத்திருப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் அனைத்து வீடுகளிலும் காணப்படக்கூடிய ஒரு மங்களகரமான செடிதான் துளசி ஏனென்றால் துளசி செடியில் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது எனவேதான் மகாலட்சுமி வாசம் செய்யும் துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்க்கும்போது அந்த வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் வாசம் செய்வாள் என்பது மக்களின் நம்பிக்கை வீட்டில் துளசி செடியை வளர்ப்பவர்கள் அதை தினமும் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் தான் லட்சுமி தேவியின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் வேதங்களில் துளசி அன்னை லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது எனவே துளசியை தினமும் வழிபடுவது பல நன்மைகளை பெற்றுத்தரும் தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி மாலையில் துளசி செடியின் கீழ் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு தினமும் செய்ய முடியாவிட்டாலும் ஏகாதசி பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக மாலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் துளசி செடியை வீட்டின் வடகிழக்கு திசையில் வைப்பது மங்களகரமானது சாஸ்திரங்களின்படி இது நீரின் திசை துளசி செடியை இந்த திசையில் வைக்கும்போது அது உலகில் உள்ள அனைத்து நேர்மறையான ஆற்றல்களையும் பெற்று தருகிறது மேலும் வீட்டின் கிழக்கு திசையில் துளசியை வைத்து வளர்ப்பதும் மங்களகரமானதாகவே பார்க்கப்படுகிறது தெற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் துளசி செடி வைப்பதை தவிர்த்து விட வேண்டும் கார்த்திகை மாத வியாழக்கிழமை துளசி செடியை வைப்பதற்கு ஏற்ற நல்ல நாளாகும் துளசி செடி இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியமான ஒன்று துளசி செடி இருக்கும் இடத்தில் துடைப்பம் அழுக்கு குப்பை தொட்டி இவைகளை எல்லாம் வைத்திருப்பது கூடாது துளசி செடியை இருட்டான பகுதியில் வைக்காமல் துளசி செடி வைக்கும் இடத்தில் எப்போதும் வெளிச்சம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் துளசி செடியை எப்போதும் திறந்த வெளியில் தான் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் சூரிய ஒளி நேரடியாக அதில் பட்டு துளசி செடி செழிப்பாக வளரும் மேலும் துளசி செடியை தொட்டியில் வைத்துதான் வளர்க்க வேண்டும் நேரடியாக தரையில் ஊன்றி வளர்க்க கூடாது துளசி செடிகளில் காய்ந்த இலைகள் இருந்தால் அந்த இலைகளை அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும் அந்த காய்ந்த இலைகளை தூக்கி எறிந்து விடாமல் அந்த செடிக்கு அருகிலேயே போட்டுவிட வேண்டும் துளசி செடிகள் காய்ந்து போய்விட்டால் அவற்றை உடனே அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஏனென்றால் காய்ந்த துளசி செடியானது வீட்டிற்கு வறுமையையும் துரதிருஷ்டத்தையும் கொண்டு வரும் பொதுவாக துளசி செடியை எல்லா நாட்களிலும் வழிபடலாம் முக்கியமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துளசி வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் இரு கைகளாலும் ஊற்ற வேண்டும் ஞாயிறு மற்றும் ஏகாதசி நாட்களில் மட்டும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது கூடாது இந்த நாளில் துளசி மாதா விரதம் இருப்பதாகவும் நாம் தண்ணீர் கொடுக்கும் போது துளசி மாதாவின் நோன்பு முறிந்துவிடும் ஆதலால் அந்த நாட்களில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது என்றும் கூறப்படுகிறது மேலும் ஏகாதசி ஞாயிறு பௌர்ணமி ஆகிய நாட்களில் துளசி இலைகளை பறி தும் கூடாது அதற்கு ஒரு நாள் முன்பு பறித்து வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் துளசியை அழுக்கு கைகளால் தொடக்கூடாது மாலை நேரங்களில் துளசி இலைகளை பறிக்க கூடாது துளசி இலைகளை எப்போதும் காலை நேரத்தில் தான் பறிக்க வேண்டும் துளசி இலைகளை பறிப்பதாக இருந்தால் அவற்றை கைகளால் தான் பறிக்க வேண்டும் கத்தியோ அல்லது கத்தரிக்கோள் போன்ற எதையும் பயன்படுத்துவது கூடாது செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி வீட்டில் மகிழ்ச்சியோடு வாசம் செய்ய முக்கியமான இந்த விஷயங்களை கடைப்பிடித்து வந்தால் லட்சுமி தேவியின் அருளை பரிபூரணமாக பெறலாம் துளசி செடி வீட்டை சுற்றி நேர்மறை ஆற்றலையும் தூய்மையையும் தர வல்லது இந்த செடி உலர ஆரம்பித்தால் அந்த வீட்டில் நேர்மறை இல்லை என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது துளசி செடி பச்சை நிறத்தில் இருந்தால் அந்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது நம்பிக்கை வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க